கடந்த 2017 ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போன சசிகலா கடந்த பிப்ரவரி மாதம் விடுதலையாகி சென்னை திரும்பினார். சசிகலா சிறைக்கு போன உடனேயே அதிமுகவில் அவருக்கு இடம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ். சசிகலா சென்னை திரும்புகிற அன்னைக்கு பல தொண்டர்கள் அவரை வரவேற்க போவாங்க அப்படிங்கிறதால இன்னொரு நிகழ்வை ஏற்பாடு செஞ்சு அனைவருடைய கவனத்தையும் திசை திருப்பியிருந்தாங்க. இருந்தாலுமே சசிகலாவை வரவேற்க வழி நெடுகளையும் குவிந்த மக்கள் கூட்டம் அனைவரையுமே ஸ்தம்பிக்க வச்சுச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே அவர் சிறையிலிருந்து விடுதலையானதால் அரசியலில் களமிறங்கி அதிமுகவை கதிகலங்க வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் தொடர்ந்து மௌனம் காத்துட்டு வந்த சசிகலா அரசியலிலிருந்து விலகிறதா திடீர் அறிவிப்பை வெளியிட்டார். தேர்தலில் அதிமுக தோத்துருச்சு அப்படின்னா சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு அப்போவே பேச்சுகளும் எழுந்துச்சு. அதே மாதிரி அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் தோல்வி விவகாரத்தில் இரட்டை தலைமையில் விரிசல் விழுந்திருக்குது. ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. இந்த நிலையில் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினச்சிருக்கிற சசிகலா தான் மீண்டும் அரசியலுக்கு வருவேன், கட்சியை சரி பண்ணி விடலாம் அப்படின்னு தன்னுடைய தொண்டர் ஒருத்தர்கிட்ட பேசுகிற ஆடியோ இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. பெரிய பொண்ணு இருக்கு பக்கத்துல, சின்ன பொண்ணு இருக்குது, பையன் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பின்னாடிதான் நாங்க இருப்போம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. வணக்கம், வணக்கம். வீட்டுலயும் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி சரி, இப்போ வந்து கொரோனா ஜாக்கிரதையா இருங்க பார்த்து. கண்டிப்பாம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி சரி, ஆ நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அந்த ரேலிக்கு வந்து இந்தம்மா நீங்க அங்கிருந்து காங்க. ஆமாம்மா, நீங்க ஊர்ல இருந்து எல்லாரும் கூட்டிட்டு வந்திருந்தேன். சரி சரி, விரைவில் நல்ல முடிவு எடுத்து சீக்கிரம் வந்துடுவோம்ப்பா, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப தைரியமா நீங்க முடிவு எடுங்கம்மா. நீங்க நிச்சயம். ஆமா, விரைவில் வந்துருவேன். கொஞ்சம் குறைஞ்சது, நான் எல்லாரையும் பாக்குறேன். தைரியமா இருங்க. நீங்க உங்க பின்னாடி எப்போ நீங்க உங்க முடிவு காண்டிதான் ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் அந்த ரிசல்ட். அதனால என்ன சொல்றது, எனக்கு என்னால பேசுறது உங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பேச முடியல. இந்த ஆடியோ இணையதளத்துல வைரலாகி வர நிலையில சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்கிறாங்க.